எடியூரப்பாக்கு வந்து ஆப்போசிட்டா யாரை நம்ம கொண்டு வரலான்னு பார்த்தா எஸ்எம் கிருஷ்ணா. அதெல்லாம் அவருடைய மத்திய மந்திரி பதவியை பிடிங்கிட்டு திரும்பவும் கர்நாடகத்துக்கு அனுப்பி. ஆமா, ஆனா இவங்களுடைய எண்ணம் வந்து நம்ம கர்நாடகாவை கைப்பற்ற வேண்டும் என்பதா, இல்ல கிருஷ்ணாவை டம்மி ஆகணும்ன்றதா? பல மாநிலங்கள் தேர்தல் வந்தாலே பாஜக சொல்லிடுறானா, நீங்க காங்கிரஸ் ஜெயிக்கிறேன்னு சொன்னா ராகுல் காந்தி அனுப்புங்க, ஏன்டா அவர் வந்தா இருக்கிறதும் போயிடுது. அது மாதிரி ஒரு நாங்க ஈஸியா ஜெயிச்சிரோம்னு சொல்றாங்க, சொல்றதா சொல்லிட்டோம் இல்லடா. நாம வம்பு நம்ம அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி, எந்த ஒரு விபத்து நடக்குதோ அதுக்கப்புறம் தான் அலர்ட் ஆகிறாங்களே தவிர, அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கையா இருந்தாங்கன்னா பெரிய பெரிய விபத்து எல்லாம் தவிர்த்துக்கலாம். இப்போ அந்த கும்பகோணத்து அந்த ஸ்கூல் குழந்தைங்க பேசும்போது சொல்லுவாங்கம்மா, வருமுன்னு காப்போம் திட்டம், அது செய்யலாம் இது செய்யலாம். அவங்க இதுவரையிலும் செஞ்சது எதையாவது நல்ல காரியம் செஞ்சுக்கிறாங்களா? கிடையாது. பாருங்க, அந்த ஸ்கூல் ஸ்ரீரங்கம் கல்யாண மண்டபம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 40-30 பேர் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதே நேரத்தில் அந்த கும்பகோணம் தீவிரத்தில் அந்த குழந்தைய சேர்த்தோன்னே ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்கணும். அப்புறம் அந்த சுருதி அந்த பொண்ணு பஸ்லேருந்து சேர்த்தோன்னே பஸ்லாம் இப்படி தான் இருக்கணும். எல்லாம் நடக்கிறதுக்கு அப்புறம் தான் பண்ணுறாங்க தவிர, நடக்கிறதுக்கு முன்னால் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பேரோட உயிரை காப்பாற்றிக்கலாம். ஏன் அந்த சிவகாசி மேட்டர் பட்டாஸ் மேட்டர் பார்த்தீங்களா, காண்டாண்டு காலமும் டெய்லி ஒரு 4-5 தீபாவளி பட்டாசு வெடிப்பதற்கு முன்னால் அங்க சிவகாசியில பல உயிர்கள் சேதம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, எத்தனை வருஷம் வருஷமா நடந்துட்டே இருக்குது. ஆனா இந்த பட்டாசு கம்பெனி மூடணும் அப்படின்ட்டு போன மாசம் 28-ஆம் தேதி உரிய அதிகாரி போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார், இந்த பட்டாசு கம்பெனியை இன்னும் 3 நாள்ல மூட வேண்டும், சரியான பாதுகாப்பு இல்லை, எதுவுமே ஒரு வசதி இல்லைங்கிறதுனால தான் அப்படி எழுதி மூடணும் அப்படின்ட்டு எழுதி கொடுத்தோம். இதுவரையில் அதுக்கு அடுத்த அதிகாரிக்கு போய் சேரலன்றான் தகவல். ஆனால் இப்போ பிரச்சனை ஏற்பட்ட பேர் எல்லாம் போய் ஆய்வு செய்கிற போகுது, எப்போ தான் வெளியே வருது இந்த மாதிரி பிரச்சனை? ஆனால் மத்திய அரசு அமைச்ச கமிட்டி வந்து பார்த்துக்கணும் போது, இது மத்திய அரசு வந்து சட்டம் தான் போகணும், அதை மாநில அரசு தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த கம்பெனிக்காரன் உத்தே கூட்டணும், இப்போ தீபாவளி வருது இல்லையா, அதனால் அந்த தொழிலே தெரியாத ஆட்கள்லாம் கூட்டம் வச்சுக்கிறான். இப்போ ஒரு பில்டிங் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பில்டிங்குள்ளே பட்டாசு பொருட்களை அந்த கலவைகளை கலக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அலுமினி தகடு தான் கீழே இருக்கணுமா, அந்த தகடு மேலே தான் அந்த வெடிப்பொருளை வச்சு மிக்சிங் பண்ணி அதை என்ன செய்வாங்க செய்வாங்க. அது மாதிரி ஹீட் ஆகும், அது ஹீட் ஆகிற பொருளை வைக்கக்கூடாது, அலுமினி தகடு தான் வைக்கணும். ஆனால் அலுமினி தகடே அங்கே இல்லை, இரும்பு தகடுக்கு, இரும்பு தகடு மேலே போட்டால் ஹீட் ஆகும். ஒன்று அதுவே சட்டவிரோதம், ரெண்டாவது அங்கே செய்கின்ற தொழிலாளர்கள் எல்லாம் காட்டன் துணி தான் அணிஞ்சிருக்கணும், அது சரியாக பராமரிக்கப்படலை. ரெண்டாவது மேட்டு போட்டிருப்பாங்க, அந்த மேட்டு அங்கே போடலை, சுத்தியை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் எரிஞ்சு முடி தரமட்டமான பேர் அங்கே அள்ளுகின்ற போது பல சுத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டுக்குது. இப்போ 2 பேர் செய்கிற இடத்துல 4 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த அதிகாரி போய் 3 நாள் மூட போகிறோம் சொன்னார் இல்லையா, உண்மையிலே இப்போ வழக்கமாக இந்த அதிகாரி இருக்கிற மாதிரியே இருந்ததுனால பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஏன்டா நான் அந்த அதிகாரி போய் 3 நாள் இதை மூடணும்னு சொல்லலைன்னா அவன் மெத்தனமாக வேலை செஞ்சுருப்பான், புரியுதா? இந்த ஆவதும் பெண்ணாலே மனுஷன் 50 பெண்ணாலே என்பது ஆவதும் அதிகாரிகளால் 50 அதிகாரிகளால் தான். இந்த அதிகாரி ஒரு ஆள் மாமலை வராதனால போனியா, இல்லை உண்மையே நியாயமான பிரச்சனைக்காக போனியா? 150 பேர் செய்ய வேண்டிய கம்பெனியில் 350-க்கும் மேற்பட்ட வேலை செஞ்சுக்கிறான். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த பட்டாசு வேலையே தெரியாதான், எல்லாம் கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் 50,000-1,00,000 அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு சொன்னாங்க, சொல்கிறோம்னு சொன்னால் எந்த மாரிலாம் இல்லை. உடனே தீபாவளி வந்து உங்களுக்கு அதிகமாக சம்பளம் தரவான எல்லாம் ஃபீஸ் ரேட்டு, யாரும் நிரந்தர ஊழியர்கள் இல்லை. ஒரு கம்பெனி வச்சுருக்குன்னு சொன்னால் நிரந்தர ஊழியர் அது வேலை தெரிஞ்ச ஆளாக இருந்தால் தான் வேலை சுத்தமாக இருக்கும். இவங்க வந்து சீசன் டைம் இல்லையா, எப்படி வரலாம், எவனாலும் வந்து எவனால் சாப்பிட்டா நமக்குன்னான்ற மாதிரி இருந்தால் வச்சுக்கிறான். ஆனால் அங்கீகரிக்கப்படாத பல கம்பெனிகள் இருந்துருக்கு. இப்போ இந்த ஒரு பிரச்சனையில் மற்ற கம்பெனியெல்லாம் மூடிட்டு அவன் இப்போ வேலை செஞ்சு. அதே நேரத்தில் அந்த வெடி விபத்து நடந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கம்பெனியில் தான் அங்கே உள்ள தாசில்தார் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவங்களும் ஜீப் எடுத்துட்டு அந்த ஏரியா பக்கத்து போயிருக்காங்க. அந்த இதுக்கு இல்லை, இந்த பட்டாசு கம்பெனியில் வேற ஒரு மேட்ருக்கு அந்த வருவாய் அந்த மாதிரி போயிருக்காங்க. அப்புறம் இந்த சத்தம் கேட்டவங்களும் ஓட்டியாந்துக்கிறாங்க. இதில் பெரிய கொடுமை என்னன்னா,
வேலை செய்யறவங்களை விட வேடிக்கை பார்க்க போனவன் கும்பல் தான் அதிகம். ஓ, காவல்துறை வேற தடுத்துருக்குறாங்க, அங்கே போகாதீங்க, பெரிய ஆபத்து இருக்குன்னு. அதையும் மீறி இந்த வேடிக்கை பார்க்க போனவங்க தான் 30 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. 31 பேரில் அவங்க தான் வேடிக்கை சொன்னா. இதில் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த 31 பேர் வேடிக்கை பார்க்க போனவங்களா இல்லை 38 பேர் மொத்தம் இப்போ செத்துது, அதில் 31 பேர் வேடிக்கை பார்க்க போனவங்க. இந்த 31 பேர் வந்து வேடிக்கை பார்க்க தான் போனாங்களா, உண்மையிலே உள்ள நம்ம வாழ்ந்த மாதிரி சொந்தக்காரர்களா இல்லை நம்ம குடும்ப நண்பர்கள் யாராவது செத்துனாங்களா அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லாட்டா இப்போ இந்த தொழிலாளர்கள் சொன்னோம்ல, அவங்களே இறந்துருப்பாங்க, இவங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளே வந்து அவங்க தப்பிக்கிறாங்க கூட இப்படி ஏமாத்தினால. அது இப்படி தான் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு ஆய்வு பண்ணதுல என்னன்னா, செத்த ஒரு லேடிஸில் ஒரு அம்மாவுக்கு வந்து பட்டாசு என்னன்னு தெரியாது. அது பாவம் பசி கொடுமைக்கு போய் வேலை செய்யுது, பிள்ளைங்களை காப்பாற்றலான்ற ஒரு எண்ணத்தில் அங்கே போயிருது. இதை விட மிகப்பெரிய கொடுமை இறந்தவங்களில் ஒருத்தருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணி, ஒரு குழந்தை. இப்போ இங்கேருந்து போனாங்கள அமைச்சர்கள், அவங்க வந்து முதல்வர் சொல்லிட்டு வந்து 2 லட்சம் ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. ஒரு தாய் அந்த குழந்தை வந்து வாங்க போகும்போது அந்த குழந்தை சொல்லுது, அந்த தாய் அப்பா வேணும், அப்பா வேணுங்குது, எனக்கு பணம் வேணாம், எங்கள் அப்பா தான் வேணும், எங்கள் அப்பா தான் வேணும். எந்த கம்பெனி ஓனர் அந்த குழந்தைக்கு அப்பாவை கொடுக்க முடியும்? கம்பெனி ஓனர் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த 6 அமைச்சர்கள் ஓனாங்களே, அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே இந்த அமைச்சர்கள்லாம் எங்கே போனாங்க, போய் ஒரு விசிட் எடுத்து பார்த்துருந்து எப்பா அமைச்சர்னு எதுக்கு போடுறாங்க முதல்ல? இப்போ கூடப்பா இப்போ போன பிறகு அவங்க போனதும் மூடி மறைச்சிட்டாங்க, அவ்வளோதான். போனவருக்கு நிதி உதவி கொடுத்தாங்க, அடிக்கப்பட்டவங்களுக்கு 25 ரூபா, லேசாடிப்பட்டவங்க 10,000 ரூபா கொடுத்து அதை மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. கண்டேன் இதுவரையிலும் இப்போ அந்த 12 பேர் கைது, 12 பேர் கைது. அது ஒன்று உண்மையான குற்றவாளியான அந்த ஓனர் வந்து அதிமுக பொறுப்பில் இருக்கிறாரு, அவர் இன்னும் கைது. அவர் வந்து அவரை பிடிக்க 10 சிறப்பு காவல்படை அமைச்சர் இதுன்னு சொல்கிறாங்களே ஒழிய. ஆனால் இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க பாரு, எல்லாமே அந்த கம்பெனி ஸ்டாஃப் கூலி வேலை செய்கிறவங்க. அரசு பண்ண வேண்டிய அதிகாரிகளை இதுவரைக்கும் தொடரலையே. பண்ணியிருக்கணும்ல, இப்போ ஸ்கூலில் பிரச்சனை அந்த மாதிரி ஆச்சா, அப்புறம் இந்த கல்யாண மண்டபம் எப்படி ஆகணும்னு சொன்னீங்கல்ல, இப்படியெல்லாம் வந்துருக்குது. இந்த கம்பெனி பட்டாசு கம்பெனி எப்படி இருக்க வேணும்னு ஏற்கனவே ஒரு விதிமுறைலாம் வச்சுருக்காங்களே, அதை யாராவது ஆய்வு செய்தீங்களா இல்லையா? இல்லை இல்லை. நம்ம அரசு 2 லட்சம் ரூபா அதே பிரதமர் அங்கேருந்து அறிக்கை விட்டார். நான் அனுதாபம் தெரிஞ்சுக்கிறேன். சோனியா காந்தி அங்கிருந்து அவங்களுடைய அனுதாபம் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லாது. இன்னைக்கும் அந்த குடும்பத்தில் அழகிற சத்தம் கேட்டுருது. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு அந்த 91 குழந்தை எங்களை கும்பகோணம் ஸ்கூல், அப்போ அந்த பண்ணீங்க, அந்த ஸ்கூல் ஓனரை அரெஸ்ட் பண்ணீங்க. இந்த குழந்தை ஒன்று செத்துதே தாம்பரத்தில், அந்த ஸ்கூல் ஓனரை அரெஸ்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த அதிகாரிகள் அதாவது அந்த ஆர்டிஓ அரசு பண்ணாங்களே, வண்டி சரியாக சோதனை செய்ய ஆர்டி. இப்போ இது வரைக்கும் இந்த பட்டாசு கம்பெனியை பரிசோதனை செய்ய வேண்டிய அதிகாரிகள் மெத்தனை போக்கால இது வரைக்கும் எத்தனை பேரை நாங்கள் கைது செய்தீங்க அப்படின்னு பார்த்தா எந்த அதிகாரியும் இல்லை. ஆனால் விபத்து நடந்ததுக்கு அப்புறம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை மேலே அறிக்கை விடுறாங்க. அரசு அதிகாரிகள்லாம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதே இது வந்து முன்னாடியே இவங்க வந்து இந்த மாதிரி விபத்துலாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்து இந்த மாதிரிலாம் குரல் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அந்த விபத்தை தவிர்த்துருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம நாடாளுமக்கள் கட்சி தலைவர் கார்த்திக் இருக்கார்ல, அவர் சூப்பராக ஒரு அறிக்கை விட்டுருக்காருண்ணே. அங்கே குடும்பத்தில் யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு 7 லட்சம் ரூபா கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து மத்திய அரசில் அவங்களுக்கு குடும்பத்தில் உள்ள உறுப்பினருக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாரு. அது நல்ல கோரிக்கை. இதை வந்து இந்த அரசு பரிசீலனை பண்ணால் நல்லா இருக்கும். எங்கே நடக்குதோ பார்ப்போம். இப்போ அவர் ஏன்டா சொல்கிறாருன்னா, அவர் போன ட்ரிப் எலெக்ஷனில் எங்கேயும் எடுப்படலை, அதனால் இதான் ஒரு சமயம். அந்த 7 வீட்லேயும் போய் அரசியல் பண்ணுறாங்க பார், இப்படியே ஒரு அரசியல்வாதிகள். இந்த அரசியல் தலைவராவது யாராவது ஒரு அல்ல, அந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த பாராளுமன்ற உறுப்பினரோ, ஏன் தொகுதியில் இத்தனை ஆலைகள் இருக்கிறது, பராமரிப்பு இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, அது குறித்து ஏதாவது சட்டசபையில் பாராமரிப்பு ஏதாவது யாரும் பேசிக்கிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா, அந்த அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள சிவகாசி அரசு ஆஸ்பத்திரியில் 5 கோடி ரூபா, ஏன்னா இப்போ வந்து தீ விபத்தில் காயம்பட்டானா அந்த தீ காயத்தை இது பண்ணுறதுக்காக 5 கோடி ரூபா செலவில் ஒரு பில்டிங் கட்டினா தான், அதுக்கு வந்து உபகரணங்கள் இருந்தால் தான் வந்து அதை இது பண்ண முடியுமா. ஆனால் அரசு ஒதுக்கிட்ட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா, வெறும் 50 லட்சம் ரூபா தானா. அப்படிங்கும் போது இந்த அவ்வளோ ஒரு பாதிக்கப்பட்டவங்க எப்படி அங்கே போய் பாதுகாப்பாக போய் சிகிச்சை பெற முடியும்? 5 பேரை காணம்பா, அவன் வைத்தியத்தில் எங்கே ஓடனான்னு கூட தெரியாது. இதாவது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். வருமுன் காப்போம், வருங்கும்முன் காப்போம், தேர்தல் அறிக்கையில் என்னென்னவோ அறிவிக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி
தொழிலாளர்களை பாதி படுக்கும் போது இப்ப பாரு எந்த தொழிற்சங்கமாவது எத்தனை பேர் செத்தாங்க எந்த தொழிற்சங்கம் வாங்கி வரமாட்டான். ஆனா அதே பேர் பெரிய மிகப்பெரிய கம்பெனில பாரு கேட் பீட்டிங் போடுவான், அத்தை போடுவான், இத்தை போடுவான், சந்தா கட்டுவான், மாநாடு பண்ணலான்வான். இந்த மாதிரி நேரத்துல இந்த ஏழை பராமரிக்கிறது கேட்கறதுக்கு நாதி அற்றவங்களுக்கு யாராவது நாதி இருக்குதா இப்ப அவங்களை பத்தி பேசுறதுக்கு இல்லை. அதனால வந்து வரத்துக்கு அதாவது இவங்களுக்குரிய நடவடிக்கை அந்தந்த அரசு அதிகாரிகள் அவங்களோட மெத்தனை போக்கால தான் இந்த மாதிரி அநியாயம் நடக்குது. இனியாவது அரசு அதிகாரிகள் திருந்தி எந்த ஆட்சி எந்த ஆட்சி இனியும் நடக்காது. எந்த இன்னொரு 100 ஆண்டுகள் போனாலும் கூட அந்த பிரச்சனை ஏதோ வந்துச்சுன்னா அந்த ஒரு வாரம் தான் மட்டுமே அந்த அதிகாரிகள் இது பண்ணுவாங்க தவிர அவங்க அதிகாரிகள் திருந்தவே மாட்டாங்க. என்ன மக்களா பார்த்து ஒழிப்புடன் இருந்துகிட்டா நல்லது சொல்றத சொல்றான் இல்லைன்னா நம்ம கேம் வம்பு.